ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மௌன ராகம் சீரோட என்னோடய எபிசோட் என்ன அதுன்னு பார்க்கலாம். என்னோட எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா வருண் கொஞ்சம் மனசை இறங்கி வந்து பார்த்திங்கன்னா சத்யகிட்ட வந்து பேசலான்னு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஷீலா அதை வந்து பார்த்துடுறாங்க. ஆஹா, இவன் வர பேச போகிறான்னு எல்லாமே இதுவாயிடுமே சொல்லிட்டு நம்ம ஷீலா வந்து வருணை தனியாக கூப்பிட்டு வச்சுட்டு பேசுகிறாங்க. என்ன சத்யகிட்ட வந்து பேச போகிற மாதிரி தெரியுது அப்படின்றாங்க. இல்லைத்த, இது மாதிரி வந்து நான் தான் வந்து சின்ன விஷயத்தை பெருசாக்குறேன்னு நினைக்கிறேன், அவள் பாவம் அப்படின்றாங்க. அப்போ வந்து ஷீலா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்லியிருக்க தப்பு தான், அவள் என்னந்தாலும் வந்து பணத்தை வாங்கி தானே கல்யாணம் பண்ணனா, அது சொன்னது நான் வந்து தப்பு தான். நீ வந்து அவகிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கோ, இதுதான் மறக்கிறியா இல்லை எல்லா வேறு எதுனா என்ன மறக்கிறியான்னு என்ன சொல்லிட்டு கேட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வருண் மனசை வந்து மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வருண் வந்து சத்யாகிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. அடுத்த நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதி வந்து தருணை வந்து ரெஸ்டாரண்ட் வந்து கூப்பிட்டுருப்பாங்க நைட்டு எடுத்து. அப்போ வந்து தருண் என்ன நைட்டு ரொம்ப நைட் ஆகிடுச்சு இப்போ வந்து இது கூப்பிட்ருக்க அப்படின்றாங்க. இல்லை உங்களுக்கு தான் வந்து மனசு கஷ்டமாக இருந்தது, ஆனால் தான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தருண் என்ன சொல்கிறாங்க, முன்னெல்லாம் எப்போ வீட்டுக்கு போகணும்னு இருக்கோம், இப்போல்லாம் வந்து ஏந்தோ வீட்டுக்கு போகிறோமோ இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து ஆர்டர் சொல்கிறாங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சீனில் வந்து சத்யாவுக்கு வந்து யார் கால் பண்ணுறாங்கன்னா கார்த்திக் கிருஷ்ணன் வந்து கால் பண்ணுறாங்க. என்னாச்சு பிரச்சனைலாம் வந்து சரியாயிடுச்சு கேட்குறாங்க. சத்யா என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நான் வந்து மாமா திட்டம் போது ஃபோனில் உங்களை திட்டம் போது நான் கேட்டுன்னு தான் இருந்தேன், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. கார்த்திக் கிருஷ்ணா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அப்பாவை என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சத்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவமானப்படுறதை என்னால் பார்த்துட்ருக்க முடியாது சொல்லிட்டு அவங்க வந்து நீங்கள் எதுவும் பண்ணாத சொல்லிட்டீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நெட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா மனோகர் வந்து சத்யாகிட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம கம்பெனிக்காக நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன், இதை பாருமான்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம சத்யாவும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வருண் வந்து ரூமில் இருக்காங்க. அப்போ தூக்கமே வரல, சத்யாவும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்னங்க மாத்திரை போடலையா அப்படின்றாங்க. மாத்திரை போட்டேன் ஆனால் தூக்கம் வரல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்யா வந்து பாடுறாங்க, நம்ம வருண் தூங்கிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஆயிடுது. நம்ம சத்யா வந்து சாமி ரூமில் போய் உக்காந்துட்டு வந்து அவங்க அழுது அவங்களோட மனசில் இருக்க கஷ்டத்தில் வந்து புலம்பிகிட்ருக்காங்க. நான் வந்து காசு வாங்கலைன்னு சொல்லலை, நான் வாங்கினது உண்மை தான், ஆனால் வந்து அதுக்காக வந்து அவர் மேலே நான் வந்து காட்டின அன்புலாம் அவர் போய் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ஒரு வீரத்தில் வந்து 5 லட்சம் நான் அதை திருப்பி கொடுக்குறேன்ட்டேன், ஆனால் வந்து எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரில, நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணணும், நீ தான் வந்து என்னோடய கஷ்டத்தை புரிஞ்சிக்கின்னு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருண் வந்து கேட்டுட்ருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா என்னோட எபிசோட் வந்து முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.